Good evening, students. Now we are seeing to form a quadratic equation whose roots are. Rendu roots kuduthirukke, adha use panni quadratic equation kandupidikkanum. So for x square minus sum of the root x plus product of the root equal to 0. This is namakku kandupidikk vendiya quadratic equation. இப்படியும் எழுதுனா அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இங்கிலீஷ் வேறு யூ கேன் ரைட் இட், எனி ஒன் யூ கேன் யூஸ் இட். ஸோ நவ் யூ ஆர் ஃபைண்டிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா வேணாலும் வச்சுக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த ரெண்டு ரூட்ஸ் கொடுத்தாச்சு, இது ஆல்பா இது பீட்டா, அப்படியே டைரக்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவனு பிளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். தென் த செகண்ட் ஒன், திஸ் இஸ் ஆல்பா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. ஸோ யூ ஆர் ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். யூ ஆர் ஃபைண்டிங் சம் ஆஃப் த ரூட். ஸோ த்ரீ பிளஸ் ரூட் செவன் பிளஸ் த்ரீ மைனஸ் ரூட் செவன். So, plus root 7, minus root 7 cancels. So, this is equal to 6. So, we have found alpha plus beta, sum of the root, convergence. Next, என்ன convergence? Product of the root. Product means alpha வியும் beta வியும் multiply பண்ணும். So, 3 plus root 7, 3 minus root 7. This simple question only. The whole, இது ஆல்பா இது பீட்டான்னு சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே கன்ஃபியூஸ், நாட் தட் வே. இது கம்ப்ளீட்லி ஆல்பா, தென் செகண்ட் ஒன் கம்ப்ளீட்லி பீட்டா. ஸோ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஃபார்முலா இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ நைன் மைனஸ் root 7 square is nothing but 7. So equal to 2. So now quadratic equation x square minus sum of the root. Sum of the root என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6x plus product of the root 2 equal to 0. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்க, இந்த ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க், தென் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து 1 மார்க் அலாட் பண்ணுவோம். இப்ப இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 3 மார்க் அந்த மாதிரி இல்ல, இந்த ரெண்டும் சேர்ந்து 1 மார்க், இந்த ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். எனவே வி செக் த ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 இஸ் த கரெக்ட் ஒன். தென் ஃபார் த தேர்ட் ஒன், திஸ் யூ ட்ரீட் ஆல்பா, தென் இட் இஸ் பீட்டா. நவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். So, sum of the root means alpha plus beta. Friend, add panike. Denominator same as the, apri direct and numerator add panike. So, 4 plus root 7, 4 minus root 7, root 7, root 7 cancel. 4 plus 4, 8 by 2, so equal to 4. And next we are finding alpha beta. ஆல்பா பிளஸ் பீட்டா டினாமினேட்டர் சேமா இருக்கு, ஸோ எல்சிஎம் டோட்டலா 2 எடுத்துக்கிறோம். தென் நியூமரேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்பா பீட்டா அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ 4 பிளஸ் ரூட் 7 பை 2, தென் 4 மைனஸ் ரூட் 7 பை 2. இங்கே இது எல்சிஎம் அர்த்தம் இல்லை, இங்கே மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல டினாமினேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர் நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 2 4. மல்டிப்ளேஷன்ல இதுக்கு எல்சிஎம் எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே டினாமினேட்டர் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
So 4 square is 16. 16 minus 7 by 4. Then 16 minus 7, 9. So 9 by 4. So it is given 9 by 4 alpha plus beta alpha beta. So now the quadratic equation for the x squared minus sum of the root x plus product of the root equal to 0. So x squared minus sum of the root in the root 4x plus product of the root in the root 9 by 4 equal to 0. So the 4 in the room for 4 square 4 x squared tomorrow. When you take LCM, so 4x squared minus 16x plus 9 equal to 0. The LCM is denominator 4, and side for 4 automatically 0. When 4 decide, 4 into 0, 0. Now we check the third answer. Third answer is 4x squared minus 16x plus 9 equal to 0. So this answer correct. All these questions will come under 2 mark question. Kindly go through it. Thank you, students.